குஜராத் இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு. பிற்பகல் 3 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திக்கும் தேர்தல் ஆணையர்கள். குற்றால மெயின் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. தேவர் குரு பூஜைக்கான தங்க கவசத்தை பெற எடப்பாடி பழனிசாமி தரப்பு முயற்சி. வழக்கமாக ஓபிஎஸ் பெறக்கூடிய நிலையில் நினைவிட அறங்காவலரை சந்திக்கக்கூடிய இபிஎஸ் ஆதரவாளர்கள். கோவை மாவட்டம் வாளையார் அருகே ரயில் மோதி பெண் யானை பலி. தாயுடன் வந்த குட்டி யானையை தேடும் வனத்துறையினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் நேற்று இரவு கனமழை. ஊராட்சி அலுவலகம் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை கூடுகிறது அமைச்சரவை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை. தொடர் மழையால் விளை நிலத்திலேயே அழுகும் சின்ன வெங்காயம். வரத்து குறைவால் பாளையங்கோட்டை சந்தையில் கிலோ 100 ரூபாயாக உயர்வு. நாளை புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி திருப்பதியில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். பொறியியல் படிப்புக்கான 2ம் கட்ட கலந்தாய்வு நிறைவு. 323 கல்லூரிகளில் 10% குறைவான இடங்களே நிரம்பின. சாதி சான்று கேட்டு சென்னையில் தீக்குளித்தவரின் உடல் தகனம். அரசு வேலை தருவதாக உறுதியளித்ததன் பேரில் உடலை முதல் மனைவி பெற்றுக் கொண்டார். மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் நிகழ்ச்சியை புறக்கணித்து மாவட்ட திமுகவினர். முதல்வரின் பேச்சை மீறி சில திமுகவினர் செயல்படுவதாக அமைச்சர் வேதனை. வட மாநிலங்களில் பெண்கள் கொண்டாடிய கர்வா சவுத். அமெரிக்காவின் வடக்கு கேரலினாவில் துப்பாக்கிச்சூடு. காவல்துறையினர் உட்பட 5 பேர் பலியான சோகம். ட்விட்டரை வாங்குவதாக கூறி பின்வாங்கி விவகாரம். எலன் மஸ்கிடம் அமெரிக்க காவல்துறை விசாரணை நடத்தியதாக ட்விட்டர் நிறுவனம் தகவல். இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்துடன் வர்த்தகத்தை தொடங்கின. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு.